வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் தக்காளி பூண்டு தொக்கு எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள்கள்: தக்காளி 1/2 கிலோ, பூண்டு 100 கிராம், புளி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, வரமிளகாய் 10. முதல்ல இதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். தக்காளியோட உப்பு புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் பூண்டை தோல் உரித்து வச்சுக்கணும். வெறும் வாணலியில் வெந்தயம், ஜீரகம், தனியா, பெருங்காயத்தூள், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து அதை பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு பூண்டையும் அதோடு சேர்த்து வதக்கிட்டு நல்லா வதங்கினவுடனே தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கிளறி அரைச்சி வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்து நல்லா கிளறிட்டோன்னாக்கா தக்காளி பூண்டு தொக்கு தயாராகிடும். தேங்க்யூ.